நண்பரானே, பெண்ணே மானையும் அல்லாஹ் வித்தியாசமா பட செய்கிறார். நான் என்ன சரி ஒன்று சொன்ன அதுக்கு மாற்றமாக தான் பெண்கள் சொல்லுவாங்க. இது இஸ்லாத்துடைய முதலாவது ஃபண்டமெண்டல், அடிப்படையான முதலாவது விஷயம். இரண்டாவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பராலே, நதியோவலும் சொல்றாங்க, இரண்டாவது அடிப்படையான விஷயம் தான் குடும்ப வாழ்க்கை கொண்டு போகக்கூடிய நேரம். பெண்களுடைய நலவை பாருங்க, பெண்களுடைய கெடுதிய மறந்து, பெண்கள் கிட்ட நலவுகளிக்கும் அந்த நலவுகளை பாருங்க, கெடுதிகளை மறந்துடுங்க. நபியோ ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு முஃமினான ஆண் இன்னொரு முஃமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம். வெறுக்கவானம், நீங்க வெறுக்கக்கூடிய அமைப்புல அவர்கிட்ட பண்புகள் ஈக்கலாம், வெறுக்கக்கூடிய முறையில சிபத்துகள் ஈக்கலாம், ஆனா விரும்பக்கூடிய முறையில ஒரே ஒரு சிபத்து ஈந்தாலும் அந்த ஒரு சிபத்தை வச்சு அவளை கிட்ட வச்சுக்கொள்ளு. மிர்சா ஜானேஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவனை பத்தி கிதாபில் எழுதுறாங்க. இந்த மிர்சா ஜானேஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவங்க எந்த அளவுக்கு சென்சிட்டிவ் மிருதுவானவங்க என்றா, கிளாஸ் ஒன்று இப்படி தூக்கி கீழே வைக்கக்கூடிய நேரம் டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த டக்குன்னு சத்தம் கேட்டாலும் தலைவலி வந்துடும். மஸ்ஜிதுக்கு போவாங்க, பாய் கொஞ்சம் மங்களங்களை அறிவிக்கும், தலைவலி வந்துடும். அவ்வளவு சென்சிட்டிவான ஒரு ஆள், மிருதுவானவர். ஆகப்பெரிய அல்லாஹ்வுடைய ஒரு வழி. கணேசுக்குரிய சகோதரனை நண்பராலே, ஆனா இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை கிடைச்சிக்கக்கூடிய மனைவி ஆக மோசமானவர், ஆக மோசமானவர். பேசுற வார்த்தை எல்லாம் கொடுமையான வார்த்தை. இவரை காக்கி கொடுக்கறதும் இல்ல, கணவனை பாக்குறதும் இல்ல, ஒரு நலவும் இல்ல அவருக்கு. ஒரு தடவை மிர்சா ஜானேஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சந்திக்கிறதுக்கு ஒரு கூட்டம், ஒரு ஜமாத் கொண்டு வராங்க. வந்து கேக்குறாங்க, மிர்சா ஜானேஜா மனைவி கிட்ட கேக்குறாங்க, மிர்சா ஜானேஜா ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஈக்கிறாங்களா? மனைவி என்ன தெரியுமா சொன்னா, என்ன தெரியுமா சொன்னா, அவன் காட்டுல ஈப்பான், சுபஹான், அவன் காட்டுல ஈப்பான். போயிட்டு பாருங்க, இவங்க பாக்குறாங்க, வந்தோம் என்னடா மிர்சா ஜானேஜா எவ்வளவு பெரிய வழி, அவருக்கு சொல் அவன் காட்டுல ஈப்பான் மனைவி சொல்றா. போயிட்டு பாக்குறாங்க காட்டுல, மிர்சா ஜானேஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திக்ரில் பறந்து கொண்டிருக்கிறான், சுபஹான், எவ்வளவு பெரிய வழி. திக்ருடைய ஆக குறைஞ்ச அந்தஸ்து தான் திக்ருல பறக்கிறேன், திக்ருல பறந்து கொண்டிருக்கிறாங்க. அவளுகிட்ட கேட்கப்பட்டுச்சு, ஷேக் அவளைய தேடி வீட்டுக்கு போனோம், மனைவி ரொம்ப கடுமையா பேசுறாரு, ஏன் இந்த வைப்பை வச்சு கொண்டிருக்கிறீங்க, தலா கொடுக்க வேண்டியதானே சொன்னா, ஓ மனைவிக்கு மட்டும் ஏசவானம், வைப்புக்கு நீங்க ஏசவானம். கேக்குறாங்க, ஏன் அவளை வச்சு கொண்டிருக்கிறீங்க சொன்னாங்க, எனக்கு உள்ளத்துல ஒரு நம்பிக்கை, நம்பிக்கை அவள் செயல் ரீதியில வெளிப்படுத்தல, உள்ளத்துல ஒரு நம்பிக்கைக்கு, நான் அவளை விட்டு எத்தனை வருஷம் பிரிஞ்சு போனாலும் அவ என்னைய தவிர வேற யாரின் பக்கமும் தலையை தூக்கி பார்க்க மாட்டான். அப்படி ஒரு நம்பிக்கை உள்ளத்திலேக்கு அந்த ஒரே ஒரு நலவை வச்சுத்தான் அந்த பெண்மணியை நான் கிட்ட வச்சு கொண்டிருக்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பராலே, இப்ப யோசிங்க, என்னோட மனைவிமார்கள் கிட்ட எத்தனை நலவுகளைக்கு நாங்க யோசிக்க, நலவென்று ஒன்றுமே இல்லையா சார், ஒன்றுமே இல்லை, அவளுக்கிட்ட சொல்ல ஒன்றுமே இல்லை. இந்த மிம்பர்ல வச்சு சொல்றேன், புனிதமான நாள், புனிதமான நேரம், இந்த மிம்பர்ல வச்சு சொல்றேன், பெண்கள் கிட்ட கெடுதிய விட நலவுகள் தான் கூடை. நீங்க ஏற்று கொண்டாலும் சரி, ஏற்று கொள்ளாவிட்டாலும் சரி, பெண்கள் கிட்ட கெடுதிய விட நலவுகள் கூடைக்கு. நான் உதாரணம் காட்டுறேன், பெண்கள் கிட்ட நலவுகள், நலவுகள் கூட. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பராலே, ஒரு சத்தத்தை தெளிவாக சொல்லுவோம், ஒரு சத்தத்தை. இமாம் ஷாஃபியுடைய மதஹபின் பிரகாரம் அதிகமான நாடுகள், ஸ்ரீலங்கா, ஜோர்தான், சிரி, இந்த மாதிரி நாடுகள் அதிகமாக பின்பற்றக்கூடிய ஒரு மதஹப் இமாம் ஷாஃபியுடைய மதஹப். இமாம் ஷாஃபியுடைய பிக்கு சட்டத்தின் பிரகாரம், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பராலே, ஒரு பெண், ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு ஆக்கி கொடுக்கிறது வாஜிப் இல்லை, கட்டாயம் இல்லை. சிலவங்களுக்கு இந்த சட்டங்கள் புதுசாகலாம், என்ன அதில் புதுசா நம்ம சொல்ல புதுசல்ல, அதுதான் நிக்காஹுக்கு முன்னாடி படிக்கணும், படிச்சா புதுசா விளங்காது, நிக்கா முடிச்ச போற படிச்சா புதுசா தான் விளங்கும். கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பராலே, ஷாஃபி மதஹபின் பிரகாரம் ஒரு பெண், ஹனபி மதஹபின் பிரகாரம் கூட வாஜிப் இல்ல, ஒரு மோரல் அப்ளிகேஷன், சுன்னத்தான ஒரு அமலே தவிர பெண்களுக்கு கட்டாயம் இல்ல. ஆண்களுக்கு ஆக்கி கொடுக்கிற வாஜிப் இல்ல, உடுப்பு கழுவுற வாஜிப் இல்ல, உங்களோட உடுப்பு அயன் பண்ற வாஜிப் இல்ல, உங்களோட பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கறதும் வாஜிப் இல்ல. அவ சொல்ற, எனக்கு பால் கொடுக்கலா,
மாசம் பால் கொடுக்கணும்டா 10,000 ரூபாய் தாங்கண்டா, அந்த 10,000 சல்லிய கொடுத்துதான் பால் கொடுக்க வைக்கணும். இஸ்லாத்துடைய சட்டம் இதுதான். இப்ப சொல்லுங்க ஒவ்வொருத்தரும், எங்களுக்கு ஆக்கி தாரது கடமையே இல்லை, ஆனா ஆக்கி வைக்கிறாவா இல்லையா? எங்கட உடுப்பு கழுவுறை வாஜிபே இல்லை, எங்கட உடுப்பு கழுவிப்படுவதா இல்லையா? இப்ப யோசிங்க, அதே வாஜிப் இல்லாத எத்தனையோ விஷயத்த செய்யறா, கடமை இல்லாத எத்தனையோ விஷயத்த இழுத்து போட்டுக்கொண்டு செய்யறா. என்னையத்துக்குனே சில நேரங்களை முறைக்கிறா, சில நேரம் ஏசுறா, கொஞ்ச நேரம் கோவப்படுறா. கண்ணியத்துக்குரியவளே, இந்த நலவுகளை வச்சு இந்த சின்ன சின்ன கெடுதிகளை மறைஞ்சா நாங்க என்ன குறைஞ்சா பேசிடுவோம்? நாங்க என்ன எங்கட தரஜாலையில் இறங்கிடுவோம்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த காலத்துல சலாத் நடக்குது என்னத்துக்கு நடக்குதுன்றே தெரியா. அண்மையில ஒரு சலாத் நடந்துச்சு, சலாத் எங்கட கண்முன்னுக்கு நடந்த ஒரு சலாத். ஒருத்தர் வந்து சொல்றார், அதர என்ன மனைவியை நான் சலாத் கொடுக்க போறேன். கண்ணியத்துக்குரியவளே, கிரிபத் செஞ்சு தராதத்துக்கு தலாக்கா? உங்களுக்கு ஆக்கி தாரதே கடமை இல்ல, உங்களுக்கு ஊழியம் செய்யற பொம்புல அல்ல மனைவி. தெளிவாக சட்டத்தை விளங்கிக் கொள்ளுங்க, வாலிபரலும் கேளுங்க. எங்கட பார்வையில மனைவி, எங்கட பார்வையில டோபி பொம்புல, எங்கட உடுப்பு கழுவுற பொம்புல டோபி, லாட்டி சமையல்காரி, ஊட்டு வேலைக்காரி, என்ன நினைக்கிறோம் கண்ணியத்துக்குரியவளே? இஸ்லாம் ஒரு பூர்த்தியான மார்க்கம், பெர்ஃபெக்டான மார்க்கம், தெளிவாக சட்ட திட்டங்களை படிச்சு தரக்கூடிய ஒரு மார்க்கம். கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பர்களே, எத்தனை நலவு நின்ற பின்னால நடக்குது? தலாக் சம்பந்தமே இல்லாத விடயங்களுக்கு தலாக் நடக்குது. சட்ட திட்டங்களை படிங்க முதலாவது. ஷரியத்துண்டா என்ன, நிக்காஹ்ண்டா என்ன, குடும்ப வாழ்க்கைண்டா என்ன, மனைவி என்ன யாருன்னு முதல்ல படிங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, பெண்கள்ல ரெண்டு வகை, ரெண்டு கேட்டகரி, ரெண்டு வகையான பெண்கள். முதலாவது பெண்கள் ஈக்கிறாங்க, ஒரு பெண்மணிகள் ஒரு கூட்டம், ஆக்க தெரியும், சமையல் தெரியும், உடுப்பு கழுவ தெரியும், உடுப்பு அயன் பண்ண தெரியும், ஊட்டு வேலைகள் கொஞ்சம் தெரிஞ்ச பெண்கள். இவங்க ஒரு வகை. இன்னும் ஒரு வகையான பெண்கள் ஈக்கிறாங்க, ஊட்டு வேலை தெரியாத பெண்கள். ஆக்க தெரியா, உடுப்பு கழுவ தெரியா, அயன் பண்ண தெரியா, இந்த மாதிரி ஒரு கேட்டகரி, ரெண்டு வகையான பெண்கள். தெளிவாக கேட்டுக்கொள்ளுவோம் சட்டத்தை. ஆக்க தெரிஞ்ச பெண்மணிகள் இருக்கிறாங்களே, இந்த ஆக்க தெரிஞ்ச பெண்மணிகளுக்கு ப்ரொவிஷன் சாமான்கள், அரிச்ச வேங்கி கொடுங்கோ, பருப்பை வேங்கி கொடுங்கோ, அரைச்ச வேங்கி கொடுங்கோ, வேங்கி குடிச்சிட்டு ஆக்கி தின்னுங்க உமாண்டு சொல்லேலும், ஆக்கி தாங்க உமாண்டு சொல்லேலா. இமாம் ஷாஃபியுடைய சட்டம், ஆக்கி தின்னுங்கோ, ஆக்கி தாங்கன்னு செல்றதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை எங்களுக்கு. ஆக்க தெரியாத ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, ஒரு வகையான கேட்டகரி. இவங்களுக்கு ஆக்கின சாப்பாடு கொடுக்கறது உங்களுக்கு வாஜிப், கட்டாயம். அப்படி இல்ல, ஒரு வேலைக்காரன் வச்சு ஆக்கி கொடுக்கிறது வாஜிப். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதே சட்ட திட்டங்களை பெண்கள் அதிகமானவங்க தெரிஞ்சிக்க சந்தர்ப்பம் வாய்ப்பு இல்ல. சின்ன என்ன நிலைமை, வீட்டுல பிரச்சனைகள் வருமா இல்லையா, ரூமா வெட்டிக்குமா இல்லையா, அவுட்ல நாங்க விளங்கி கொள்ளுவோம், நாங்க விளங்கி கொள்ளுவோம். அடே என் மனைவிக்கு இது கடமே இல்லை, மசாலா செஞ்சு தாரா, சரி சரி கோவப்படும். அதான் புரியல, ஒரு கை கால் பலகீனமான ஒருத்தர் வாரார், கை இல்ல கால் இல்ல பலகீனமான ஒருத்தர் வாரார், உடம்பு ரீதியில குறப்பாடான ஒரு மனிதன் வாரார். அப்படி வரக்கூடிய நேரம் நாங்க கொஞ்சம் என்ன செய்வோம், அவருக்கு உதவி செய்யற விதமா, அவருட தோல்ல அவருட கைய தூக்கி எங்க தோல்ல போட்டு நாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும், நாங்க கொஞ்சம் கீழே போவோம். அப்படியே உடம்புல குறைக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படி வரக்கூடிய நேரம் எங்களே நாங்க அட்ஜஸ்ட் பண்றோம் என்ன, பண்புல ஒரு மனுஷன் குறையாக இருக்கக்கூடிய நேரம், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க எங்களே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றதுல என்ன குற்றம் கண்ணியத்துக்குரியவர்களே, என்ன குற்றம்? எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குடும்ப வாழ்க்கைன்றது தேனை போல ஒவ்வொரு நாளும் அதனுடைய ருசி போகப்படாது, ஒவ்வொரு நாளும் சாப்பிடக்கூடிய நேரம் இனிக்கோடும். குடும்ப வாழ்க்கை
நடத்த கூடிய நேரம் இனிப்பாக இருக்கணுமே தவிர கசப்பாக ஒரு நாள் மாறக்கூடாது. அது ஒவ்வொருத்தரும் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. கணியத்துக்குரிய சகோதரனை நண்பராளே, உலமாக்கள் படிச்சு தாராங்க, உங்களோட மனைவி மாறோட எந்த அமைப்புல சின்ன சின்ன விஷயங்கள், குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன அறிவுரைகளை புத்திமதியால சொல்லி தாராங்க, சின்ன சின்ன புத்திமதியால. முதலாவது கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பராளே, ஒரு மனைவி ஆட்சி தாரா கடமே இல்லை, அவ ஆட்சி தாராவா? எந்த கணவன் மனைவியுடைய சாப்பாட்டை மனைவியுடைய செயலை பாராட்டிக்கிறோம். டாக்டர் அப்துல் ஹை ரஹமத்துல்லாஹி அலை ஹோமியோபதி டாக்டர், ஒரு வீட்டுக்கு சாப்பிட போறாங்க, ஒரு பெண்மணி ஆக்கி கொடுக்கறா, சாப்பிட்டு முடிஞ்சு திரைக்கு பின்னால துவா செய்யறாங்க, யா அல்லா இந்த பெண்மணியுடைய கை கால அல்லாஹ் தஆலா பெலத்த போட்டு கொடுக்கணும், யா அல்லா இந்த பெண்ணுக்கு நீ இந்த ஆய்வு கொடுத்துரு, யா அல்லா துவா செய்யறாங்க. திரைக்கு அங்கால அலுவற சத்தம் கேக்குறாங்க, ஏன் அலுவறீங்க, நான் என்ன சரி தப்பா பேசிட்டேனா? சொன்னாங்க, இல்ல ஹசர, என்ன மாப்பிள்ளைக்கு நான் வருஷ கணக்கா ஆக்கி கொடுக்கிறேன், ஒரு நாள் கூட மூஞ்சிக்கு பாராட்டினதா தரிசனமே இல்லாத, எப்ப பார்த்தாலும் குறை செல்வாரு, எப்ப பார்த்தாலும் குறை, என்ன தோத்துல உப்பு இல்ல, என்ன பருப்புல காரம் குறை, என்ன இது எந்த இல்ல, என்ன சரி ஒரு குறை. கண்ணியத்துக்கு மனைவிமார பாராட்டுங்க, ஒன்றும் குறைய போறல்ல, ஒன்றும் குறைய போறல்ல, பாராட்டுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பராலே, அது போல மனைவி மாறுங்க, டைம் கொடுக்கக்கூடிய கணவன் அலாயிருங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு நாட்கள் வந்தா மனைவி மாறோட இருங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பராலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு பின்னால மனைவி மாறுங்க டைம் கொடுத்தாங்க, கொஞ்சம் பேசினாங்க. ஆனா இந்த காலத்துல டைம் இல்ல, தனி ஞாயிறு ஒரு போயா வந்துடப்படாது, உடனே கோல் அடிக்கிற நண்பனைக்கு ஒரு கூட்டா என்ன மத்த ஆத்துக்கு குளிக்க போமா? கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பராலே, இங்க மனைவிமார்கள் டைம் கொடுக்கறது எங்களுக்கு டைம் இல்ல. ஒரு பெண்மணி பேச கடையில கேட்டாலாம், புத்தர பார்த்து எனக்கு கம்ப்யூட்டர் வாசம் இந்த அப்தரீங்க தான், கம்ப்யூட்டர் வாசமா சார், கம்ப்யூட்டர் வாசமா, என்ன கம்ப்யூட்டர் வாசம் சொன்னாங்க, இல்ல என்ன கணவன் வீட்டுக்கு வாராரு, வந்த உடனே கம்ப்யூட்டர்லயே தான் நீக்கிறாரு முழு நாளும், எந்த பக்கம் திரும்பியும் பாக்குறாரு இல்ல, அதுதான் நான் பார்த்த கம்ப்யூட்டர் வாசமிக்கிற அத்தனை பூசினா சரி திரும்பி பாப்பாரோ தெரியா. இப்படியாப்பட்ட கணவன் மாறக கண்ணியத்துக்குரியவங்க நாங்க உண்மையாக, நாங்க இப்படிதான், அதே மனைவிமாருக்கு டைம் கொடுக்க எங்களுக்கு டைம் இல்லை, கொஞ்சம் பேசுறத கேட்க, நாங்க எந்த மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், எங்களோட சிங்கள டிராமாக்களை பார்த்து, ஹிந்தி டிராமாக்களை பார்த்து, தமிழ் டிராமாக்களை பார்த்து இப்படிதான் குடும்ப வாழ்க்கை போகுது, சரியத்தை பார்க்கறது ரொம்ப குறவு. பாருங்க கண்ணி எத்தனை புத்திமதியால் சொல்லி தரப்பட்டு, அதே போல அவங்களுக்கு ஆசையான பெயர்களை சொல்லி கூப்பிடுங்க. நபியோ கூப்பிடுறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹால, ஆயிஷ் ஆயிஷ் செல்ல பெயர், ஹுமைரா ஹுமைரா அர்த்தம் ஒரு சோப்பு கலர் பொம்மை, போனிக்கா கூப்பிடக்கூடிய வார்த்தை, அடியே கூப்பிட்டே இல்ல, பாடி கூப்பிட்டே இல்ல வாழ்க்கையில, ஒரு ரிவாயத்தை காட்டு, எங்கட கருத்துல நாங்க மாற்றம் செஞ்சு கொள்றோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பராலே, இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க பாத்துட்டீங்க, முதலாவது எவ்வளவு பொறுத்து பேசிட்டீங்க, அதாவது அவளுடைய நலவை பார்த்துட்டீங்க, நலவும் இல்ல கெடுதி ஒன்றுமே இல்ல வாழ்க்கையில, வெறும் கெடுதி மாத்திரம் தான் ஷரியத் கடைசியா ஒரு புத்திமதியை சொல்லுது. இந்த ரெண்டு விஷயத்த பார்த்தும் கடைசியாக அந்த பெண் திருந்த இல்லையா, குர்ஆன் சொல்லுது உன்ன, முதலாவது அந்த பெண்ணை கூப்பிட்டு நீங்க நசியம் செய்யுங்க, ஆள் போட்டு நசியம் செய்ய வாணம், கூட்டாளி மாற போட்டு நசியம் செய்ய வாணம், அந்த பெண்ணுக்கு நீங்க நசியம் செய்யுங்க. பெண் திருந்தாட்டி நீங்க குத்தம் செய்தாவா, ருசூத உன்ன நீங்க புத்திமதி சொல்லி கொடுங்க அந்த பெண்ணுக்கு. அப்படியும் கேட்கலையா, வஹ்ஜுரு உன்ன ஃபில் மபாஜியா, அந்த பெண்மணிகளை படுக்கையில இருந்து பிரிச்சு வைங்க, ரூம்ல இருந்து அடிச்சு விரட்டுறல்ல, வீட்டுல இருந்து அடிச்சு விரட்டுறல்ல. நபிய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்களும் அவும் சேர்ந்து படுக்க வேணும், படுக்கையில இருந்து மாத்திரம் பிரிங்க. சில கணவன்மார்கள் பேசுறே இல்லை இந்த குர்ஆன் வச்சு, இந்த ஆயத்தை வச்சு, யாரோ மௌத்தாமே ஒரு சும்மைகிறார் பேசுற, ஏ சாமான் வைங்க ஒண்ணு பேசுங்களே ஒரு சும்மைகிறார் பேசுறல்ல, கோவமா பாய்ப்போ கோவப்படுங்க, பேசு என்பதாக சொல்லல்ல, வஹ்ஜுருஹுன்ன மபாஜி, படுக்கையில இருந்து மாத்திரம் பிரிஞ்சிருங்க. அல்லாக்கு பயந்த தக்குவா உள்ள ஒரு பெண்மணி என்ற அந்த நைட்டுடைய இரவுல அவ தௌபா செஞ்சு வந்துடுவா. மூணாவது இந்த ரெண்டும் செஞ்சு பார்த்துட்டீங்க, அதுக்கும் திருந்தல்ல, மூணாவது சொல்லப்படுவது தாய தோதினு அநேகமானவன் சிரிப்பீங்க, முதலி மூகும் அடிங்க அவனுக்கு,
பெண்களுக்கு அடிங்க அடிங்க என்ற உலமாக்கள் சொல்றாங்க. அடிக்கணும் சொல்லப்பட்டிக்கு காயம் வராத அமைப்புல அந்த பெண்களுக்கு அடி அடிச்சு சொல்லுங்க. அந்த அடி அந்த பெண்ணுடைய உடம்புல படுவதோ இல்லையோ உள்ளத்துல படுவோம். இந்த மாப்பிள்ளைக்கும் சைனீஸ் தலைவர்களுக்கு பேசிட்டு அளவுக்கு நான் வச்சுட்டேன் மாப்பிள்ளை இப்படி உள்ளத்துல படுவோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பராலே குடும்ப வாழ்க்கையை கொண்டு போறது குர்ஆன் ஹதீஸ் எவ்வளவு புத்துமதிகளை சொல்லி தருவது. நாங்க அந்த அவங்களை பார்த்து இவங்களை பார்த்து படங்களை பார்த்து டிராமாக்களை பார்த்து இதை கொண்டு குடும்ப வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பராலே குடும்ப வாழ்க்கையில உண்மையான நிம்மதி ஷரியத் சொன்னதின் பிரகாரம் வாழ்ந்தா மட்டும்தான் என்பதில் எந்த விதமான சந்தேகம்.